காலபுருஷனுக்கு 6வது ராசி கன்னி ராசி. நேயர்கள் தனக்கென்று வைத்துக்கொண்டு பிறருக்கும் கொடுக்கும் தர்ம தேவத ராசி. தனக்கென்று வைத்துக்கொண்டு பிறருக்கும் கொடுக்கக்கூடிய ராசி இது கன்னி தாங்க. எதாக இருந்தாலும் தனக்கு வச்சுக்கிறோங்க கொஞ்சம், அப்புறம் பிறருக்கு கொடுக்கும். அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ட். அறிவு ஜீவிதி அதே மிதுனம் கன்னி. அறிவுக்கு உரியது, நகைச்சுவைக்கு உரியது, நாட்டியத்துக்கு உரியது, கலைக்கு உரியது, மீடியாவுக்கு உரியது, கம்ப்யூட்டருக்கு உரியது, உயர் ஜவுளித்துறைக்கு உரியது, கான்ட்ராக்டே உரியது, கமிஷனுக்கு உரியது. இது எல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டு போய் நெருப்புக்கு வேண்டியது. கன்னிராசி சுவாமி நானும் கன்னிராசியில் நான் நெருப்பு சார்ந்த தொழிலை செய்யலாமான்னு கேட்குறீங்க. எவ்வளவு இருக்குது கன்னிராசிக்கு. கடல் கடந்து போகலாம் கன்னிராசிக்காரன். என்றாவது ஒரு நாள் கடல் கடந்து போகக்கூடிய ராசி கன்னிராசி. மிக அற்புதமான ராசி. ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய ராசி கன்னிராசி. ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய ராசி கன்னிராசி. பேச்சில் வல்லவர், நகைச்சுவையில் கில்லாடி, நகைச்சுவையில் மிகப்பெரிய கில்லாடி. தர்மத்தலைவனோட பாசத்தின் சிகரம். பாசம் ஏன்னா காலபுருஷனுக்கு 6. ரோகம், ருணம், கடன் எல்லாம் காலிங்க. எப்போ 7.5 என்ன 2020லேருந்து கன்னி விருச்சகம் துலாம். கன்னி துலாம் விருச்சகம் அத்தனையும் கண்ணீர் விட்டீங்க. இனிமேல் வசந்த காலத்தில் உச்ச காலம் உங்களுடைய காலம். உங்களுடைய தசாபுத்தியை வைத்துக்கொள்ளுங்கள், உங்கள் ஜாதகத்தை வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ 3ஆம் உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் இடம் விருச்சகம் 10ஆம் பாறையை பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடம்ங்கிறது உங்கள் ராசிலேருந்து 3ஆம்ங்கிறதுக்கு சகோதர ஸ்தானம், முயற்சிக்குரிய ஸ்தானம், வெற்றிக்குரிய ஸ்தானம், தைரியத்துக்குரிய ஸ்தானம். வேற என்னங்க அதவே பார்க்குறாருங்க. யார் பார்க்குறாரு? உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் தோஸ்து பார்க்குறாரு. அதுதான் முக்கியம். இதுவரையும் நான் கடகரா சிம்மத்துக்கு தோஸ்துன்னு சொல்லலை. உங்கள் தோஸ்து பார்க்குறாரு, உங்கள் ஈஸ்வரர் பார்க்குறாரு. அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு சனியும் புதனும் தன்னை விட்டு நீங்காது. பார்த்தீங்களா, சனியும் புதனும் தன்னை விட்டு போகாது. என்ன அடிங்க 2 பேரும் உள்ளே தான் கிடப்பாங்க. அதுதான் அர்த்தம். எங்கேயும் போக மாட்டாங்க, 2 பேரும் உள்ளே தான் கிடப்பாங்க. அதுதான் சனியும் புதனும் தன்னை விட்டு போகாது. அப்போ சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வை பாரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? மிக அற்புதமாக இருக்கும். அப்போ எதிர்காலத்தில் நிச்சயமாக கன்னி 3ஆம் இடத்தை சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய குரு பயிற்சி, இனி வரக்கூடிய ராகுகேது பயிற்சி, இனி இப்போது வரக்கூடிய சனி பயிற்சி எல்லாமே உங்கள் தசாபதியை பார்த்து கொண்டு நிச்சயமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்கும் ஒரு விமோசனம் உண்டு. உங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், எந்த தொழில் நீங்கள் பார்த்தாலும் சார், எல்லா துன்பம் துயரம் எல்லாத்தையும் நீங்கி வைக்கக்கூடிய தொழில். குழந்தை பாக்கியமாக, தேங்கப்பட்ட திருமணமாக, தடைப்பட்ட திருமணமாக, கையில் வராக்கடன் வரக்கூடிய பணங்களா, ரொம்ப நாளாச்சுங்க கொடுத்து வாங்கின பணம் வரலைங்க, குடும்ப பிரச்சனையா, இனிமேல் உங்களுக்கு எல்லாமே பூந்தோட்டம் இல்லை, மலர் தோட்டம் இல்லை, பணத்தோட்டம். இனிமேல் உங்களுக்கு பணத்தோட்டம் வரக்கூடிய காலங்கள் அத்தனையும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய நேரம்தான் கன்னிராசி. காலபுருஷனுக்கு பாருங்கள் எப்படி ராசி பாருங்கள். 6 காலபுருஷனுக்கு 6 உங்கள் ராசியை 3ஆம் பார்வை 3ஆம் இடத்தை 10. அடுத்து 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறது தான் ஒரு புத்திசாலித்தனம். ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா 8ஆம் இடத்தை 6ஆம் இடம் 6ஆம் பார்வை பார்க்கக்கூடாது. 8ஆம் இடத்தை ஒரு 12ஆம் பார்வை பார்க்கக்கூடாது. 8ஆம் இடத்தை ஏன்னா 8 12 6 3 6 8 12 இந்த சம்பந்தங்கள் இருந்தால் நெகட்டிவ்ஸ் அதிகம். இது நெகட்டிவ்ஸ் அதிகம். ஆனால் 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடங்கிறது எதை குறிக்கக்கூடாது? ஆயில குறிக்கக்கூடியது. உங்கள் ராசிக்கு ஆயில குறிக்கக்கூடியது. ஆயில் காரகன் அப்போ எப்படி இருப்பான்? ஆயில் காரகன் எப்படி இருப்பான்? அங்கே என்ன அந்த 8ஆம் இடங்கிறது எதுக்கு உரியவன்? எந்த அதிபதி? அந்த ராசிக்கு உரிய அதிபதி யார்? அந்த ராசியில் என்ன கிரகம் கோச்சாரத்தில் இருக்குது? இத்தனையும் நமக்கு கண்ணோட்டத்தில் பார்க்கணும், இத்தனையும் ஆராய்வு பண்ணணும். இத்தனையும் ஆய்வு பண்ண பிறகு தான் நம்ம கன்னிராசியை நம்ம எடுத்து சொல்ல முடியும். நித்தியமாக ஆயிடும். எனவே கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த பார்வை மிக அற்புதம். 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறது அற்புதமான பார்வை. முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய பார்வை. முயற்சிகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அது 8ல் ராகு, அதுங்க உங்கள் ராசிக்கு 8ல் ராகு. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. 8ல் ராகு தோன்றா துணையோடு வைத்து பார்த்து கொள்ளுங்கள். இனிமேல் பிரச்சனைக்கு அங்கே இடமே அல்ல. அடுத்து 12ஆம் இடத்தை பாருங்கள். 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறார். அயன சயன போக உறவு துறவு என்ற சிம்ம ராசியை 12ஆம் இடத்தை சமசப்தம பார்வை 7ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ 7ஆம் பார்வை பார்க்கும்போது கூட்டு தொழில். ஏன்னா உங்கள் கன்னி ராசிக்கு பயப்படவே வேண்டாம். 12ங்கிறத நினைக்கவே வேண்டாம். கூட்டு தொழில், குடும்பம், கனவு மனைவி உறவுகள் கண்டிப்பாக சீர்தூக்கி நிற்கும். கண்டிப்பாக சீர்து. ஏன்னா உங்கள் ராசிக்கு, சிம்ம ராசியோட உங்கள் ராசிக்கு அதிகமான பலன் உண்டு இல்லை, கண்டிப்பாக உண்டு இல்லை. ஆக கன்னிராசியின் அன்பர்களுக்கு பார்வை பலன் அதை விட உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல. அதனால தான் எங்கெங்கே கொடுக்குறீங்களோ, எங்கெங்கே நிலுவையில் இருக்குதோ எல்லா பணமும் இந்த சனிப்பெயர்ச்சியில் கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்தாங்கய்யா 20 ரூபா கொடுக்கணும்யா, 5 ரூபா இல்லையா, இந்தாங்கய்யா 10 ரூபா வச்சுக்கோங்க, அதுலேயும் 5 ரூபா அப்படியாவது கொடுத்துட்டீங்க. கொடுக்குறாங்கல்ல, அதுதான் பெயர், அதுதான் நற்பெயர். அப்படி செய்தோமானால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. நல்ல வாழ்க்கையை செழிப்பெற கொடுக்கும். எதிர்பாராத கன்னிராசினர்களுக்கு இதுவரை கண்ணீர், ரத்த கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்கன்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறோம். இனிமேல் ஆனந்த கண்ணீர், இனிமேல் ஆனந்த கண்ணீர் தான். 17/1லேருந்து இன்னும் தெளிவாக இருப்பீங்க நீங்கள். ரைட். அப்போ அடுத்து உங்களுக்கு அதில் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை. உத்தரம் ஹஸ்தம் சித்திரை, அதாவது ஹஸ்தம்னாலே திருவாரூர் ராஜதுர்க்கை, திருவாரூர் பக்கத்தில் உள்ளே இருக்குது ஹஸ்த நட்சத்திரம். உத்தரம் ஞாயிறு கிராமம் தான், நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியது தான். ஞாயிறு சூரியனுக்கு 10 விளக்கு போடுங்க, கோதுமை கொடுங்க, வெள்ளை இருக்கு வைங்க, சகப்பு திரியில் விளக்கு போடுங்க, நெய் தீபம் போடுங்க, வெண்பட்டு வெள்ளை சகப்பு பட்டு எடுத்து சாத்துங்க. ஞாயிறு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பூரா உத்தரம், உத்திராடம், கிருத்திகை. கிருத்திகை, உத்தரம், உத்திராடம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் 10 நட்சத்திரம். என்னுடைய சிசியப்பில் போயிட்டுருக்கார், கேரளாலேருந்து வந்திருக்காரு. 10 தடவை போயிருக்கார். 10 தடவை 11ஆவது தடவை ஃபேக்ட்ரி வாங்கிட்டார். 11ஆவது தடவை ஃபேக்ட்ரி வாங்கிட்டார். நம்பிக்கை சாமி சொல்லிட்டாங்கடா. 10 தடவை பிரேக் இல்லாமல் போயிருக்கார் பாருங்கள். ஆவடியிலேருந்து பிரேக் இல்லாமல் போயிருக்கார் பாருங்கள். அப்படி நம்பிக்கையோடு போகணும். அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கைங்கிறோம். அதே மாதிரி நம்பிக்கையோடு போகணும். கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக ஞாயிறு கிராமம் உங்களுக்கு போங்க. எல்லா வழி 10/1 சூரிய உரையில், ஞாயிறு உரையில் சிவபெருமானை வழிபடுங்க. சூரியன் இருக்கார். சூரியனுக்கு மிக உகந்த பரிகார ஸ்தலம் ராஜராஜ சோழன் கட்டிய திருத்தலம். எங்கே இருக்கார்? தஞ்சாவூர். எங்கே? தொண்டை மண்டலத்தில் வந்து கட்டியிருக்காரு, பல்லவ நாட்டில். ஏன் அங்கே உள்ள மக்களும் நம்மளை தெரிஞ்சுக்கணும், கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக முன்னோர்கள் ஒவ்வொரு படியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் உத்தரம். அடுத்து உத்தரம் மூலனூர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மூலனூர் எங்கள் பக்கம்? தாராபுரம் பக்கம் நினைக்கிறேன். அங்கே வந்து வஞ்சியம்மன் வஞ்சியம்மன் ஒரு கோயில் இருக்குது. அந்த வஞ்சியம்மனுக்கு புனுகு சாத்தி அர்ச்சனை செய்து சென்றால், புனுகு சாத்தி அர்ச்சனை செய்து கொண்டுட்டோம்னா அது அதாவது சுயம்பு, ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. முடிந்தால் மூலனூர் வஞ்சியம்மன் கோயிலில் போய் தரிசனம் செய்து கொள்ள வேண்டும். திருவாரூர் ராஜதுர்க்கை, செண்பகம், மரிக்கலுந்து, பருத்தம்பருப்பு பாயாசம், உளுந்துவடை, குங்கும அர்ச்சனை, பருத்தம்பருப்பு பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் மிக உகந்த நைவேத்தியம் அவளுக்கு. யாருக்கு? ராஜதுர்க்கா. துர்கையிலே ராஜதுர்க்கா உள்ளே தான் இருக்குது. சொல்லிடுவாங்க ராஜதுர்கா கோயில்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட தலத்துக்கு சென்று அவளையும் வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக கன்னிராசிகள் மென்மேலும் உயர்ந்து வெளிநாடு, ஏகப்பட்ட வெளிநாடு போக உங்களுக்கு ஏகப்பட்ட வெளிநாடு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. கன்னி ராசிக்கு 54.